என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம் என்ன மூவி அப்படினா இப்போ வந்து Amazon Prime வந்து நல்லா ரிலீஸ் ஆயிட்டு நல்ல ஒரு ரேட்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த படம் இப்போதான் வந்து ரீசன்ட்டா நான் வந்து பார்த்து முடிச்சேன் அதனால தான் ரிவ்யூ பண்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அக்டோபர் 2ல இந்த படம் வந்துச்சு அக்டோபர் 2 என்ன காந்தி ஜெயந்தி அப்ப இந்த படம் வந்துச்சு இந்த கதைக்களம் அப்படிங்கும்போது வந்து அமெரிக்கால ஒரு சியாட் நகரங்கிற இருந்த அந்த இடத்துல நடந்த ஒரு கதையை தான் வந்து மைய கருவா வச்சு இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து ரன் பண்ணியிருக்காங்க மிச்சப்படி வந்து இந்த படத்துல வந்து ஒரு சில காட்சிகள் வந்து வேற படத்துல இருந்து எடுத்த மாதிரியும் தெரியுது அப்படி என்ன தெரியுது அப்படின்னா வந்து கமலஹாசன் படத்துல இருந்து கமலஹாசன் சாரோட படத்துல இருந்து ஒரு சில காட்சிகள்லாம் எடுத்து அமைக்கப்பட்டதாகவும் வந்து பேச்சுகள் வந்து உலாவிக்கிட்டு இருக்கு அது உண்மையா இல்லையா அப்படிங்கறதையும் பத்தி பாத்துருவோம் அது மட்டும் இல்லாம இந்த படம் எதுல பாக்கலாம் எப்படி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுவாரஸ்யமான தகவலும் இதுல வந்து இருக்கு இந்த படத்தை யார் நடிச்சிருக்கா அப்படின்னா மாதவன் சார் நடிச்சிருக்காரு அஞ்சலி மேம் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அனுஷ்கா அவங்களும் நடிச்சிருக்காங்க மூணு பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இந்த மூணு பேரை சுத்தி தான் இந்த படமே வந்து கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கு படம் நல்லாவே இருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கு ரிவ்யூ அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பாத்துருவோம் டைரக்டர் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹேமத் மதுக்கர்ங்கிற ஒரு டைரக்டர் தான் நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு படத்தை எடுக்கிற ஒரு டைரக்டர் தான் படம் வந்து பண்ணியிருக்காரு தயாரிப்பு அப்படிங்கும் போது வந்து பீப்புள் மீடியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீடியா வந்து ஃபுல்லாகவே வந்து தயாரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்க கூட சேர்ந்து இன்னொரு ஆளும் வந்து பண்ணியிருக்காங்க கோனாப்ளிம் கார்பரேஷனுங்கிற ஒரு டீமும் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே வந்து தயாரிச்சு கொடுத்துருக்காங்க இசை அப்படிங்கும் போது வந்து கோபி சுந்தர் மற்றும் சுரேஷ்ங்கிற ரெண்டு பேர் வந்து உள்ள வந்து இது பண்ணியிருக்காங்க இதுல வந்து படத்துல வந்து என்ன அப்படின்னா வந்து பாரதி ராஜா இயக்கத்துல வந்து கமல் அவர் நடிச்சிருந்து 1978 ரிலீஸ் ஆன ஒரு படம் அது வந்து உங்களுக்கு தெரியும் சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தோட கதை கருவை தான் இந்த படத்துல வந்து அப்படியே செலுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூ வந்து எல்லார் மத்தியில வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லைங்க ஒரு லெவலுக்கு தான் அப்படி இருக்கு அதுக்கப்புறம் வந்து படம் வந்து நல்ல ஒருத்தாவே இருக்கு கமல் நடிச்சு 1993 வெளியான கலைஞன் படத்தோட ஒரு காட்சிகளும் வந்து சஸ்பென்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இறக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆமா அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது எல்லாமே உள்ள கலந்துதான் வந்து ஹேமத் மதுக்கர் வந்து படத்தை வந்து ஃபுல்லாக வந்து இயக்கம் பண்ணியிருக்காரு ஒரு சில இடத்துல அவர் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த படத்தோட கதைக்களம் அப்படிங்கும் போது வந்து நல்லாவே அமைஞ்சிருக்குங்க என்ன கதைக்களம் அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு சியாட்னாங்கிற ஒரு நகரத்தில் தான் இந்த படம் வந்து அந்த கதையை தான் வந்து இந்த படத்துக்கு வந்து செலுத்திருக்காங்க என்ன கதைக்கலாம் அப்படின்னா வந்து எல்லா படத்துலையும் காமிக்கிற மாதிரியான ஒரு பேய் பங்களா இருக்கு அங்கே ஒரு பயம் வந்து கம்மியாக இருக்கு பேய் பங்களா காமிச்சதுனா ஓகே தான் எல்லா படத்துலையும் காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க கொஞ்சம் த்ரில்லரை கூட்டி கொஞ்சம் காமெடியும் கொஞ்சம் இன்க்ரீமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே வந்திருக்குங்க இந்த படம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் பண்ண ஒரே தப்பு அப்படின்னா டைரக்டர் பண்ண தப்பு அப்படின்னா திகில குறைச்சிட்டாரு மிச்சப்படியான படங்களில் வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லை மாதவன் சார் வந்து பாதிலே வந்து கொலை செய்யப்படுறாரு யாரால கொல்லப்படுறது அப்படிங்கிறத பார்த்தா வந்து அங்க இருக்கிற ஒரு பே வந்து அடிச்சே கொள்ளுது மாதவன் சார் அதுக்கப்புறம் வந்து அனுஷ்கா மேமுக்கு இந்த படத்துல என்ன கேரக்டர் அப்படின்னா வந்து ஒரு பெயிண்டிங்க தொலைச்சிட்டாங்க தொலைச்சி தேடுறாங்க அந்த இடத்துலயே வந்து தேடுறாங்க கரெக்டா வந்து அந்த இடத்துக்கே வர்றாங்க அந்த மாதவன் சார் இறந்தார்ல அந்த லொக்கேஷனுக்கே வர்றாங்க அதுக்கடுத்து இந்த படத்துல வந்து அஞ்சலி மேமுக்கு என்ன ரோல் அப்படின்னா அந்த படத்துல போலீஸ் வேடம் வந்து அணிஞ்சிட்டு வந்து வர்றாங்க போலீஸா வந்து வர்றாங்க இந்த படத்துல மாதவன் சார் கொன்னது யாரு பெய்தாங்க கொண்டுச்சா இதுல என்ன நடந்துச்சு யார் கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைக்களம் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே நகலுது படம் வந்து இந்த மாதிரிதான் இருக்கு கதைக்களம் அப்படிங்கறத வந்து நான் சொல்லிட்டேன் மிச்சப்படி வந்து டைரக்டிங்ல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் மிச்சப்படி நல்லாவே இருக்குது படத்தை வந்து எந்த வித குறையும் பண்ண முடியாது கொஞ்சம் திகில மட்டும் கூட்டியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஓடிடிக்கு ஒரு தரமான படம்னு நான் சொல்லுவேன் அமேசான் பிரைம்ல வந்து ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ரேட்டிங்கும் நான் வந்து லாஸ்ட் கொடுக்குறேன் மிச்சப்படி இந்த படத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒளிப்பதிவு அப்படிங்கும் போது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க பே பங்களா ஒன்று இருக்கு அங்கனக்குள்ள திகில்லாம் நிறையா வந்து உள்ளே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஆனால் அட்டாச் பண்ணது அப்படியே தெரியுதுங்க அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் இந்த படத்தோட ஒரு இதாகவே இருக்கு மிச்சப்படி பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பரவாயில்லாமல் இருக்கு என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் வந்து படத்தை பேரே மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா எனக்கே குழப்பிருச்சு நிசப்தம்ங்கிற மாதிரியான படம் பேரை வச்சுட்டு லாஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது சைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த இதில் வந்து அமேசான் பிரைம்னு போட்டு எப்பவுமே வந்து வால் போஸ்ட் அடிப்பாங்கல்ல அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க பட் வந்து லாஸ்ட் நேரத்தில் அவங்க போட்டோவை பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிருக்கு இந்த படம் தான்
மாத்திருக்காங்க போல பேரை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மிச்சப்படி வந்து இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் அப்படிங்க வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு 100 ஒரு 70 பாயிண்ட்கள் வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த படம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே தரேன், அதுவும் வந்து அக்டோபர் 2 தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ரிவ்யூ வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க வந்து பாத்துருங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரியான தமிழ் மூவிஸோட ரிவ்யூ வந்து அதிகமா வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்கு.